காலை வணக்கம் ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவை நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சாமியா மற்றும் மரணம் குற காலை வணக்கம் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஓகே இந்த ஒரு உச்சி வெயில் பத்தி வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ஒரு டைம்ல நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பத்திரிகைகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து டிராபிக் போலீஸ் அதுக்கப்புறம் இந்த ஒரு இதுலயும் கூட வந்து நிறைய சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லலாம் முக்கியமா டிராபிக் போலீஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சும்மாவே வந்து நம்ம கொஞ்ச நேரம் அந்த டிராபிக்ல வந்து நிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது இந்த கொளுத்துற வெயில்ல வந்து நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இந்த டிசிப்ளின் அப்படிங்கறத மெயின்டைன் பண்றது வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம ஊர்ல ஆமா நம்மளே வந்து டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமா இல்லையான்னு நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும் ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு பாதகமா அது ஒரு விஷயம் வந்துடும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறதா பாத்தீங்கனாலும் திடீர்னு நம்ம மாட்டிப்போம் நம்ம தவறு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டான செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ்டா மாத்தி சீரா எப்பவுமே வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு காவல்துறைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த டிராபிக் போலீஸா இருந்தாலும் சரி இல்ல லாவர்னா இருந்தாலும் சரி இல்ல கிரிமினல் சைட்ல ஒர்க் பண்றதுக்கு அந்த போலீஸா இருந்தாலும் சரி ஆனா அந்த போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு நாட்டுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்குமே வந்து போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து ரொம்ப நெக்லிஜென்டா கூட நிறைய பேர் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அந்த லெதாஜி அப்படிங்கறது வந்து போலீஸ்க்கு இருந்ததே இல்ல அப்படி இருந்திருந்தா நம்மளால இவ்வளவு பீஸ்ஃபுல்லா வந்து நடமாடிட்டு இருக்க முடியாது அப்படிங்கறத எத்தனையோ படத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா நிச்சயம் அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை பிரேக் பண்ணணும் உண்மையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து போலீஸ் வீக்ல நாம வந்து பேச போறோம் போலீஸ் வீக்ல பேச போறோம் அண்ட் போலீஸ் வீக் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால வழக்கம் போல டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம் பிரசவம் அப்படிங்கிறது ஒரு சுகமான அனுபவம் அந்த நிலை இப்போ இல்லை அதை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சி ஆக்சுவலாக பெரியவங்க நம்ம என்னுடைய அம்மாலாம் சொல்லுவாங்க கிராமங்களில் இருந்து ஏதேனும் காய்கறி விற்கிறவங்க கூடையில் அந்த பொருட்களை கொண்டு வரும்போது நிறைமாத கர்ப்பிணிகள் கொண்டு வரும்போது திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு வழியிலேயே அந்த பிரசவம் நடைபெற்று அந்த குழந்தையை அவங்க அந்த கூடையில் வச்சு மீண்டும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களாம் அதே போல் வயல்வெளிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் கூட நிறை மாதத்தில் வேலைக்கு வர்றவங்க திடீர்னு அந்த பிரசவ வலி ஏற்படும்போது அந்த வயல் வரப்பிலேயே மரத்தடியிலேயே பிரசவம் நடந்து அந்த குழந்தையை துணியால் ஒரு தொட்டில் கட்டி அதில் போட்டுட்டு மீண்டும் இறங்கி வயலில் வேலை செய்வாங்க அப்படின்லாம் கூட நம்ம முன்னோர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாக இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு செயல் இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நிலையில் மாறிடுச்சு டெலிவரி நார்மல் டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப அரிதாகவும் சிசரின் டெலிவரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலாகவும் இருக்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது அந்த அளவிற்கு நம்முடைய ஆரோக்கியம் உடல்நிலை பாதித்து ஒரு மாறுதலை அடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிசேரியன் செய்யும்போது நல்ல நேரம் பார்த்து இந்த நேரத்தில் தான் குழந்தைய டெலிவரி பண்ணணுன்ற அளவுக்கு இப்போ நாம் நம்முடைய மனநிலையை மாற்றிக்கிட்டோம் ஓகே டெலிவரி தான் இப்படி அப்படின்னும்போது இன்றைக்கு கருத்தரிப்பதற்கு கூட செயற்கை முறைகளை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போது IVF அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு நம்மால் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நுட்பம் இப்போ வந்து பரவலாக பயன்படுத்தப்படுது சி அக்யூபங்க்சரில் நார்மல் டெலிவரிக்கு ஒரு அற்புதமான புள்ளி இருக்குது கால் சுண்டு விரலினுடைய வெளிப்புற நகக்கண் ஓரமாக இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலமாக இயல்பான சுகப்பிரசவம் ஏற்படும் சி நம்ம வீட்டில் அதுக்கு முன்ன பெரியவங்க இருந்தாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் முதல் 3 மாதம் வெளியில் போகக்கூடாது படித்தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே படிதாண்டும் போது காலில் எங்கேயும் இடிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்த புள்ளியில் கருவுற்ற முதல் 3 மாதத்திற்குள்ள ஏதேனும் அழுத்தமோ அடியோ பட்டால் கரு சிதைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த புள்ளியை வந்து நாம் கருவுற்ற முதல் 3 மாதங்களுக்கு அழுத்தக்கூடாது அப்போ எப்போ நம்ம இந்த புள்ளியில் சிகிச்சை வழங்கணும் டெலிவரி டேட் நாம் ஃபிக்ஸ் பண்ண பின்னால் என்றைக்கு பிரசவம் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா அந்த தேதியிலிருந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பிலிருந்து இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுத்து வரலாம் அந்த ஒரு 15 நாட்கள் நாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து வரும்போது சுகப்பிரசவம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல்
அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியமும் மேம்படும், தாயினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஸோ இந்த புள்ளிகள் வந்து தாய்மார்கள் பயன்படுத்தி பலனடையணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் கருத்தரிப்பை பற்றி சொன்னோம். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் மக்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இயற்கையாக கருத்தரிக்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு முயற்சிப்பதில் தவறே இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சிலர் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இந்த வருஷத்தில் தான் நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சில ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையை மாற்றி முதல் குழந்தையை பொறுத்த வரைக்கும் இயல்பாக அது கருவுற்று குழந்தை பிறப்பதற்கு நாம் தடை போடக்கூடாது. செயற்கை முறை கருத்தரிப்புக்கு உலக அளவில் அக்யூபஞ்சர் சிஸ்டத்தை சப்போர்ட்டிவ் தெரப்பியாக எடுத்துக்கிறாங்க. த ஃபெர்டிலிட்டி ஃபவுண்டேஷன் ஆஃப் இங்கிலாண்டில் பலவிதமான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு கருத்தரிப்பிற்கு அக்யூபஞ்சர் பெரிய அளவில் உதவுது, பெண்களினுடைய சினைமட்டை உற்பத்திக்கும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது பயன்படுது, அதே போல் ஆண்களினுடைய விந்தணுக்களினுடைய அளவும் அதனுடைய குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செய்து கொள்வதற்கு முயற்சிக்கும் அந்த தம்பதியருக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை பக்க துணையாக ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இந்த இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அக்யூபஞ்சர் மூலமாக இயற்கையாகவே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் இன்னைக்கு ஏற்கனவே போலீஸ் வீக்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த போலீஸ் ட்ரைனிங் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விகரசான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து மேம்பட்டு வெளியே வரவங்க, ஃபில்டராகி வெளில வரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான காவல்துறை அதிகாரிகளாக இன்றைக்கி வந்து பணி செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பும் ஒரு போலீஸ் ட்ரைனிங் மாதிரி தான், அதை வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய அதிகாரங்கள் கையில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஹேர்டில்ஸாக வந்தால் கூட அதெல்லாம் எப்படி சமாளிக்கலாம், ஒரு சின்ன பிரேக்கை பிரித்தெரிஞ்சிக்கலாம். இது உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பழங்கும் இனிய வை இன்று. வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் பழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட நீங்கள் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க வருண். ஈக்குவலாக இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பக்கம் மேலே அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மிலிட்ரி கேம்ப் ட்ரைனிங் அதை விட இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு ட்ரைனிங் குள்ள வந்து அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அதோட அவுட்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியுது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியுது. சும்மா உட்காந்துட்டு வீட்டில் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு வந்து தவறான சில கருத்து வந்து சொல்றது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் தான். ஆனா அந்த பாயிண்ட்ல பீ இன் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு அஸ்பெக்ட்ல இருந்தா தான் வந்து உண்மையான விஷயங்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு புரியும் இல்லையா. ஆனா ஃப்ளாலெஸா யாருமே இருக்க முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே தவறுகள் சுத்தமா நடக்காம இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாத்துலயுமே தவறுகள் நடக்குது. பட் எல்லாத்தோட அட்வான்டேஜ் அண்ட் பிளஸஸ், எல்லாத்தோட நல்லா நடக்கிற விஷயங்களும் நிறைய இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட பணி என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவங்க சைக்காலஜிக்கலா அந்த வேலையை எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முத்திரை நல்லா கத்துக்கலாம். என்ன முத்திரை அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களுக்கான ஒரு சிறப்பு தீர்வு. இந்த பெண்களுக்கான ஒரு தீர்வில் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இது வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து உடம்பு சூடாக இருக்கிறதுனாலையும் அல்லது அவர்களுடைய துணிகளில் வந்து உள்ளாடைகளில் வந்து ஒரு சுத்தமில்லாத தன்மையில் பயன்படுத்துறதுனாலையும் இன்றைக்கி வந்து நிறைய வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகரிச்சிட்டாங்க. அவர்களுடைய உடல் வியர்வை வந்து அதிகமாக இருப்பதும் ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்கும். எந்த விதமான காரணங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இதை சரி செய்து கொள்ளக்கூடிய தீர்வுகளை நம்ம கொடுக்க வேண்டியது கடமையாக நினைக்கணும். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கான தீர்வுகள்னு பார்க்கும்போது மூன்று முத்திரைகள் நம்ம சொல்கிறோம். முதல் முத்திரை வந்து திரிசூல் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை, இரண்டாவது கோபுர முத்திரை, மூன்றாவது யோனி முத்திரை. முதல் முத்திரையாக நம்ம வந்து திரிசூல முத்திரை செய்ய போகிறோம். நம்மளுடைய கைகளில் சுண்டு விரலை இப்படி மடித்து பெருவிரலை மேலே வைக்கணும். இரண்டு கைகளையுமே செய்யணும். இது முதல் செய்யணும். அடுத்தது இரண்டாவது பார்த்திங்கன்னா கோபுர முத்திரை.
உங்களுடைய பெருவிரலை வந்து சுண்டு விரல் அடியில் வைக்கிறீங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நான்கு விரலையும் நல்லா மூடிக்கிறீங்க. கடைசி இரண்டு விரலை நீட்டி இப்படி தொடணும். இது வந்து கோபுர முத்திரை. மூன்றாவது யோனி முத்திரை. கை விரல்களில் மூன்று விரல்களையும் நல்லா உள்பலமாக அப்படி இறுக்கி பிடிக்கணும். ஆள்காட்டி விரல் அப்படி நீட்டி ஒன்றோட ஒன்று தொட்டுக்கணும். சுண்டு விரல் நுனியை வந்து பெருவிரல் நுனியால் தொடணும், ஆனால் மாற்றி தொடணும். வலது கை சுண்டு விரல், இடது கை பெருவிரல், இடது கை சுண்டு விரல், வலது கை பெருவிரல், இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்படி தொடணும். இந்த முத்திரைக்கு பேர் யோனி முத்திரை. பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி மூன்று முத்திரைகளையுமே ஒன்றன்பின் ஒன்றாக செய்யணும். பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் நிற்கும் காலங்களில் இந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதாவது மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோமில் வந்து 37 விதமான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருப்பது ஒரு அறிகுறி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையில் கொத்தமல்லி விதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கொத்தமல்லி விதையை வந்து இளவறுப்பாக வறுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டு ஒரு 100 மில்லி தண்ணியில் கொதிக்க வைங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த தண்ணியில் அந்த விதை கலந்த ஒரு பக்குவம் வரும் பொழுது இறக்கி வடிகட்டிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து மாலை வேளையில் நீங்கள் குடிக்கும்போது, அதாவது இது சூரிய உதயம் இருக்கும்போது தான் குடிக்கணும். காலையில் ஒரு 7 மணிலேருந்து மாலையில் ஒரு 6 மணிக்குள்ளே இதை குடிச்சிடணும். இரவில் குடிக்க வேண்டாம். இந்த மாதிரி இதை குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தி நாற்றம் உருவாக்கும் கிருமிகளை எல்லாமே இது சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது. பெண்களுக்கு முக்கியமாக இந்த வெள்ளைப்படுதல் நோய்க்கு இந்த கொத்தமல்லியும் பனங்கற்கண்டும் சேர்த்த ஒரு கஷாயம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. பொதுவாக அந்த மெனோபாஸ் பீரியடில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது. இது பயன்படுத்தி பாருங்கள். உங்களை மாதிரி வயதில் இருப்பவர்களுக்கு இதை மறக்காமல் இதை சொல்லிக் கொடுங்கள். அனைவரும் நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். ஐயா, இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து போலீஸ்மேனுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேஷனில் இருக்க ஒரு போலீஸாக இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறதுனால வந்து அவங்களோட மன அமைதி அப்படிங்கிறது எப்போ இழந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் பீப்புள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனாலே வந்து நம்மளால் தாங்க முடியாது. மற்றவங்களுடைய பிரச்சனையே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நிச்சயமாக சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவசியம். நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து வேலிட் தான். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்றவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மத்தவங்க இருந்து கேட்டே இருக்கனால பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கறதால இதையும் நம்மளோட ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணி வந்து கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான கெஸ்ட் கிட்ட நிறைய விஷயங்கள் போலீஸ் வீக்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது ஹாலிக்ஸ் பழகும் இனியவாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் பழங்க மினியவன் நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்ருக்கீங்க. சௌமியா மற்றும் முரண்குறை போலீஸ் வீக்கில் நாம் வந்து பேசிகிட்ருக்கோம். ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நிச்சயமாக எப்போவுமே வந்து அதிகமாக தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் வந்து கிட்டே வந்துட்டோன்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும். நம்ம முற்றிலுமா அதை பற்றி பார்க்கணும், தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து போலீஸ் பர்சனல்ஸ் கிட்ட நம்ம வந்து அதிகமாக பழகத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட லைஃப்பில் அவங்களோட பணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மீடியா மூலியமாக தான் பார்த்துருக்கோம். பட் ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்து வி சித்தனன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். சார் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் மட்டும் இல்லாம போலீஸ்க்காக நிறைய புத்தகங்களும் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற புத்தகம் ரெண்டு பார்ட்டா வந்து அது நிறைய பேருக்கு பத்தி பரவலா பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் யாரெல்லாம் சார் யூனிஃபார்ம்டு போலீஸ் பர்சனலா இருக்க முடியும்? இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டாலும் சில பேர்லாம் யூனிஃபார்ம் போடாமலும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இப்படி எப்படி சார் பிரிச்சு பார்க்கலாம், என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டில் 3 கேட்டகரி இருக்குது, 3 வகை அப்படின்னு இருக்குது. கேட்டகரி 1 அப்படிங்கிறது லோக்கல் போலீஸ்னு சொல்லுவாங்க. கேட்டகரி 1 லோக்கல் போலீஸ்னால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை செய்கிறது, அல்லது ஒரு சிஐடி விங்கில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரிஜினல் போலீஸ் ஒர்க் செய்யக்கூடிய அந்த விங்குக்கு வந்து கேட்டகரி 1 அப்படின்னு பேர். இந்த ஒரிஜினல் போலீஸ் கேட்டகரி 1க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ம்டு அவங்க வந்து தே வில் பி ஆர்ம்டு, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடியது. முக்கியமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது, மிகப்பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது, அதை ஒடுக்குவதற்கு, அமைதியை நிலைநாட்டுவதற்கு, அமைதியை பேணுவதற்கு இந்த கேட்டகரி 1 போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி கேட்டகரி 2 போலீஸும்பாங்க. அதுவும் ஆர்ம்டு போலீஸ் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் லோக்கல் போலீஸ், ரெண்டாவது ஆர்ம்டு போலீஸ் கேட்டகரி 2. கேட்டகரி 3 வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படிம்பாங்க. இந்த கேட்டகரி 3 போலீஸ் கூட ஆர்ம்டு தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கூட கேட்டகரி 1 போலீஸுக்கு எப்பமெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ, மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுக்கு, ஒரு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வந்து பாதுகாப்பு தரப்பட வேண்டும், ஃபர்தராக ஒரு எஸ்கலேஷன் ஆஃப் வயலன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து பெட்டாலியன் பெட்டாலியனாக ஒரு போலீஸை கொண்டாந்து நாங்கள் பாதுகாப்பு யூஸ் பண்ணுவோம்.
இந்த கேட்டகரி டூ ஆர்ம்டு போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரிகளை மட்டும் அலுவலர்களை மட்டுமே டிராஃபிக்கில் அனுப்புவாங்க. டிராஃபிக் போலீஸில் இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஏசி சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து ஆர்ம்டு போலீஸ்னு வந்துருப்பாங்க அவங்க. பட் கான்ஸ்டபிள்ஸ்லாம் லோக்கல் போலீஸ். ஸோ லா அண்ட் ஆர்டர், க்ரைம், டிராஃபிக், அது மாதிரி எல்லா விங், சிஏடி விங், இன்டெலிஜென்ஸ் விங், இந்த மாதிரி விங் உள்ள எல்லாருமே வந்து கேட்டகரி ஒன் போலீஸ். ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக அது வந்து பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாலும், ஒரு சில கிளிம்சஸ் எடுத்து எங்களுக்கு ஒரு ஒரு பேராகிராஃப் ஆன்சர் மாதிரி சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? காவலர்களுக்கு பணி சுமை என்பது மிக கடுமையானது. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் to 15 மணி நேரம் வேலை பார்க்கணும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது. கவர்மெண்ட் ஹாலிடேஸில் தீபாவளி பொங்கல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அன்றைக்கு தான் அதிகமான டியூட்டி எங்களுக்கு இருக்கும், ஏன்னா சட்டம் ஒழுங்கில் நிலநாட்டினாங்க. அதனால் ஈவன் உங்களுக்கு வேண்டிய ஒரு மெடிக்கல் லீவோ அல்லது ஒரு ஏன் லீவோ அல்லது ஒரு கேஷுவல் லீவ் போடுறது கூட உங்களுக்கு முடியாது, அலுவலர்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவு ஏற்படக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், அதில் கண்டிப்பாக போகவே ஆகணும். அதனால் ஒரு நல்ல காவல் அலுவலர், நல்ல கணவனாகவோ, நல்ல அப்பாவாகவோ, நல்ல ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சகோதரர்களாகவோ அல்லது ஒரு நல்ல நண்பர்களாகவோ இருக்கவே முடியாது. மிகப்பெரிய ஒரு டெடிகேஷன், ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் காவல்துறையில் ஒரு நல்ல போலீஸ் அலுவலர் என்று பெயர் எடுக்க முடியும். சார், இப்போ வந்து போலீஸ் செலெக்ஷன் பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது தான் சார் நெக்ஸ்ட் டவுட்டாக வருது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போவுமே அந்த ஒரு விகரஸான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் வந்து என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சார். அண்ட் எப்போவுமே வந்து செஸ்ட் சைஸ்லாம் வந்து அளக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். பட் அதையும் தாண்டி என்ன ஒரு திறன் வந்து போலீஸ் செலெக்ஷனில் தேவைப்படுது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். இப்போ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் இங்கே செலெக்ஷன் வந்து வெவ்வேறு ரேங்கில் பண்ணுறோம். காவலர் மட்டத்தில், கான்ஸ்டபிள் மட்டத்தில் ஒன்று, தென் காவல் சாரூப ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்ஸ் லெவலில், தென் காவல் துணை கண்காணிப்பாளர் டெப்டி சூப்பரண்டா போலீஸ் அந்த லெவலில், தென் காவல் உதவி கண்காணிப்பாளர் அசிஸ்டன்ட் சூப்பரண்டா போலீஸ் ஐபிஎஸ் ரேங்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு காவலில் காவல் பணியில் சேர்கிறதுக்கு ஒரு 4 விதமான ஸ்டெப் இருக்குங்க. ஒரு கான்ஸ்டபிள்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னா அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். ப்ளஸ் இந்த ஏஜ் லிமிட்லாம் இருக்குது. ப்ளஸ் அந்த யூஎஸ்ஆர்பியாக கூடிய அந்த டெஸ்ட்டில் மார்க்லாம் வாங்கணும். ஓகே, வாங்கி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்கள வந்து கான்ஸ்டபிள்ஸுக்கும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வெவ்வேறு இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கான்ஸ்டபிளை பொறுத்த மட்டும் 6 மாதம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 மாதம் வந்து களப்பயிற்சி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த மட்டும் போலீஸ் அகாடமியில் அவங்க செலெக்ஷன்லாம் முடிஞ்சு வந்த பிறகு 1 வருடம் அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படும் போலீஸ் அகாடமியில். இப்போ காவலரை பொறுத்த மட்டும் ஒரு 4 சப்ஜெக்ட் தான் அவங்களுக்கு, மொத்தம் 4 சப்ஜெக்ட் தான் பண்ணுவாங்க. மேஜர் லாஸு, அப்புறம் அது மாதிரி கான்ஸ்டியூஷன், அந்த மாடர்ன் போலீஸிங், அந்த மாதிரி சைக்காலஜி, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த மேஜர் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, டெஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போ சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த மட்டும் முதல்ல 10 சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ ஒரு 14 சப்ஜெக்டில் 1 இயருக்கு அவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங். இந்த கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐஸ் ரெண்டு பேருக்குமே அவுட்டோர் ட்ரைனிங்கும் உண்டு, இன்டோர் ட்ரைனிங் உண்டு. இன்டோர் ட்ரைனிங்கில் தான் நான் சொன்ன எஸ்ஐக்கு வந்து இப்போ வந்து 14 சப்ஜெக்டில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அவுட்டோரில் தனி அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆர்ம்டு ட்ரைனிங், பரேடு ட்ரைனிங் இதெல்லாம் உண்டு. ஸோ மார்க்குன்னு பார்த்தோம்னா இவங்க இந்த எக்ஸாமில் வாங்குகிற மார்க் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ரேங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்ஐஸும் அந்த 14 சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்குறாரு, ப்ளஸ் அவுட்டோரில் என்ன மார்க் வாங்குறாரு, ப்ளஸ் அவங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க்கு, ப்ளஸ் அவங்களுக்கு சயின்டிஃபிக் எய்ட்ஸில் சில ப்ராக்டிகல் எக்ஸாம் வைப்பாங்க, இந்த மார்க்லாம் சேர்த்து வச்சு டோட்டல் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு போட்டு அவங்களுக்கு ஒரு ரேங்க் போடுவாங்க. 1 இயர் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு இப்போ கான்சிலை பொறுத்த மட்டும் 6 மாதம் ட்ரைனிங், 1 மாதம் ஃபீல்டு ட்ரைனிங், தென் டைரெக்டாக கான்சிலை கொடுத்துருவாங்க. சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த மட்டும் 1 வருஷம் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங், 14 சப்ஜெக்டில் அவங்களுக்கு இன்டோர் ட்ரைனிங் ப்ளஸ் அவுட்டோர் ட்ரைனிங், மற்றபடி நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் இந்த இதில் எய்ட்ஸில் ப்ராக்டிகல் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 6 மந்த்ஸ் அவங்களுக்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுப்பாங்க வெளியே அனுப்பி. இன்னும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரில், ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் அவங்க அட்டாச் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டரை எப்படி ஒர்க் பண்ணுறது, கான்ஸ்டபிள் எப்படி ஒர்க் பண்ணுறது, கேட் 1 ஹெட் கான்ஸ்டபிள் எப்படி பண்ணுறது, அப்படியே பல்வேறு இடங்களில் ஒரு சப்ஜெக்டில் டியூட்டி போடுவாங்க, ஒரு எஸ்கார்ட் டியூட்டி போடுவாங்க, ஒரு சென்ட்ரி டியூட்டி போடுவாங்க, அல்ல ஒரு டிராஃபிக்கில் பீட்டில் இருக்கக்கூடிய டியூட்டி போடுவாங்க, அல்ல செஷன் ரைட்டாக டியூட்டி போடுவாங்க. இப்படி பல்வேறு எல்லா வேலைகளையும் கற்றுக்கிட்டு 6 மாதம் முடிஞ்ச பிறகு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஆனால் ஒரு டிஎஸ்பியை பொறுத்த மட்டும், டைரக்ட் டிஎஸ்பியை பொறுத்த மட்டும்
அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கமிஷன் மூலம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு இருக்குது தமிழ்நாட்டில். அந்த குரூப் ஒன்னில் வந்து ஃபஸ்ட்டு டெப்டி கலெக்டர், தென் டிஎஸ்பி, தென் டிசிடிஓ, அப்படி பல்வேறு பதவிகள்லாம் இருக்குது. அதில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ், த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி த்ரூ டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஏஜ் லிமிட்லாம் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாம் எப்படி அப்படின்னா, முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் வைப்பாங்க. டிஎஸ்பிஸ் முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வர்றவங்களுக்கு தென் மெயின் எக்ஸாம் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமில் வந்து மூணு பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லேயும் மூணு சப்ஜெக்ட், ஆக ஒம்பது சப்ஜெக்ட்டு, ஆனால் மூணு பேப்பர் தான் அவங்களுக்கு மெயின் எக்ஸாம். ஸோ அந்த மெயின் எக்ஸாமில் என்ன பாஸ் பண்ணுறாங்களா வாங்கி வரணுன்னு தென் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அவங்களுக்கு இந்த கான்ஸ்டபிளுக்கும் டைரக்டில் கூட்டி எஸ்ஐஸுக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் உண்டு. ஓகே. ஒரு டிஎஸ்பியை பொறுத்த மட்டும் த்ரூ டிஎன்பிஎஸ்சி போகிறவங்களுக்கு, குரூப் ஒன்ல போகிறவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், அது முடிஞ்ச உடனே மெயின் எக்ஸாம், தென் இன்டர்வியூ. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி கிடையாது. ஓகே. ஆனால் அவங்களுக்கு வந்து ஐ விஷன் டெஸ்ட் மட்டும் நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டிஎஸ்பி வந்து போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் வருவார். போலீஸ் அகாடமியில் ஒன் இயர் ட்ரைனிங் அவங்களுக்கு. அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பத்து சப்ஜெக்டில் பக்காவாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து அங்கே போலீஸ் அகாடமி பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் கமிஷனே பண்ணுவாங்க. ட்ரைனிங் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த பத்து சப்ஜெக்டில் என்ன மாதிரி எக்ஸாம் நடத்துறது, கொஸ்டின் செட் பண்ணுறது எல்லாம் சர்வீஸ் கமிஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க டிஎன்பிஎஸ்சி செலக்ட் பண்ண எல்லாம் வாங்கின மார்க்கு ப்ளஸ் இப்போ அகாடமியில் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வாங்குகிற மார்க்கு ரெண்டையும் கூட்டி அதிலிருந்து ஒரு ரேங்க் போட்டு டிஎன்பிஎஸ்சி ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் ஒன் இயர் ட்ரைனிங் டிஎன்பிஎல்ல முடிஞ்ச பிறகு, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு களப்பயிற்சிக்காண்டி அனுப்பப்படுவார்கள். இதுக்கு முன்னாடி ஆறு மாதம் இருந்தது. சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்போவும் களப்பயிற்சிங்கிறது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் தான். ஆனால் ஒரு டிஎஸ்பிக்கு இனிமேல் ஒம்பது மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ கடந்த வருடத்துலேருந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து நைன் மந்த்ஸ் இருக்கணும். இன்னும் வேற ஒரு எஸ்பிட்டு அட்டாச் பண்ணுவாங்க, இன்னொரு டிஎஸ்பிட்டு அட்டாச் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் டியூட்டி பார்க்கணும், ஒரு எஸ்ஐ டியூட்டி பார்க்கணும், கான்ஸ்டபிள் டியூட்டி பார்க்கணும். இப்படிலாம் பார்த்து ஒம்பது மாதம் பயிற்சி எடுத்த பிறகு இண்டிபெண்டன்ட் சார்ஜாக ஒரு டிஎஸ்பி போடுவாங்க. போலீஸை பற்றி பேசுகிறோனாலே ஒரு விதமான பேச்சு தான் இருக்குது, அதை வந்து மாற்றிக்கணும், அதுவும் உண்மையை அறிஞ்சிக்கிட்டு மாற்றிக்கணும் அப்படின்னு தெரியுது இல்லையா? நிச்சயமாக சம்மந்தமான கேள்விகளும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன டேவலுக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். காலேஜ் பழங்கு மினியவன் நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிட்டியில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வந்து நிலம்புது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து ஒரு பில்லராக வந்து அவங்க தான் வந்து விளங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களை பற்றி தெரியாத நிறைய தகவல்கள் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். திறந்து பேசலாம். நிறைய போலீஸ் பர்சன்ஸை வந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்காக அவங்க வந்து நிறைய நேரம் வந்து மெயின் ரோட்லேயே நிற்க வேண்டியதை பார்த்துருக்கோம். இப்போ சென்னைன்னே எடுத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெமினி மேம்பாலம் மேலே வந்து எப்போவுமே வந்து நிறைய பேர் நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா வந்து எவ்வளோ நேரம் இவங்க பேர் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு பேசிட்டு போகிறதே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் இப்போ மும்பைலாம் பார்த்தீங்கன்னா வந்து குண்டுகள் அதிகமாக வெடிக்குது அப்படிங்கிறனால இது சம்மந்தப்பட்ட மன உளைச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காவல்துறைக்கு வந்து நிறைய கவுன்சிலிங்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கா, அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது காவல்துறைக்கு எந்தளவுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. முன்னாடி நாங்கள் படிக்கும் போதெல்லாம், ட்ரைனிங்கில் இருக்கும்போதெல்லாம், பயிற்சி எடுக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது செலெக்ஷன் ப்ராசஸில் இருந்தது தவிர, சைக்காலஜி அண்ட் ஆப்டிட்யூட் டெஸ்ட் இருந்தது தவிர, காவல்துறையில் காவல் பயிற்சி கல்லூரியில் நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த பொழுது இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி உளவியல் சம்மந்தமான ஒரு பயிற்சி எங்களுக்கெல்லாம் இல்லை. அப்போ வேறு சப்ஜெக்ட், பத்து சப்ஜெக்ட் ரொம்ப போலீஸுக்கு வேண்டிய சப்ஜெக்ட், ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அது மாதிரி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸு, ஃபாரன்சிக் சயின்ஸு, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ், இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஒரு பத்து சப்ஜெக்ட் இருந்தது. பட் இப்போ காலத்தின் தேவைக்கு ஏற்ப ரொம்ப ஒரு கடுமையான பணிச்சுமையில் காவலர் இருக்கும்போது வீட்டில் போய் குழந்தைகள் என்னாச்சு அல்லது மனைவி என்னாச்சு எப்படின்னு பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஒரு நாளில் பெரும்பகுதியான நேரத்தை, பதினஞ்சு மணி நேரம், பன்னெண்டு மணி நேரம் இந்த போலீஸிங்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது, கடுமையான சுவை இருக்கும்போது, சரியாக ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும்போது இவங்களே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாடுறாங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாடுறாங்க. அப்போ வரக்கூடிய கஸ்டமர்ஸ், தட் இஸ் கிளையன்ஸ், பப்ளிக், அவங்ககிட்ட வரக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர் வரும்போது அவங்களே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போய் சரியாக ட்ரீட் பண்ணாமல், சரியான வார்த்தைகளால் அவங்கள உபசரிக்காமல், தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாங்க, உரிமையில் கூப்பிட்டாங்க, டென்ஷன் ஆனாங்க அப்படின்னாங்கன்னா காவல்துறையுடைய மொத்த காவல்துறைக்குமே மிகப்பெரிய ஒரு பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படும், இழுக்கு ஏற்படும். அதனால தான் இப்போ வர ட்ரைனிங்கில் ஈவன் ஒரு காவலருக்கு கூட இந்த மாதிரி மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி சைக்காலஜி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மாதிரி காவல் பயிற்சி உயர் பயிற்சி நிலையத்தில் கூட சப் இன்ஸ்பெக்டருக்கு, டிஎஸ்பிஸ்க்கு அது மாதிரி சைக்காலஜி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் டெஸ்ட்டு, இதெல்லாம் நிறையா கொண்டு வரோம்.
இதில் காவலர் காவல் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் மட்டும் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை, அந்தந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை வர சொல்லி அவங்கள வர சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள இதனை அவைலவேட் பண்ணி என்ன மாதிரி அவங்க இருக்கிறாங்க, என்ன மாதிரி மூடில் இருக்கிறாங்க, என்ன என்ன ட்ரைனிங்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பீரியாடிக்கல் ரிவ்யூ பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பேசிக் ட்ரைனிங்கில் மட்டும் இது கொடுத்தா போதாது, அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறோம் நம்ம. அப்பப்போ நிறைய டெவலப்மெண்ட் வருது, ஒரு புத்தாக்க பயிற்சி, ஒரு புரிந்துணர்வு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டி ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்ஸு, கேப்சூல் கோர்சஸ்ஸு, ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, மன அழுத்தம் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொண்டு வரோம். உடம்புல நோய் வராமல் எப்படி பார்த்துக்கிறது, டென்ஷன் வராமல் எப்படி பார்த்துக்கிறது, பிபி சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் முதல்ல நம்ம வேலையை பணியை நல்லா செய்ய முடியும். அதே நேரத்தில் எந்த எப்படிப்பட்ட ஒரு ப்ரொவோகேட்டிவ் சுச்சுவேஷனையும் எவ்வளவு டேக்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி பண்ணலாம், இப்போ மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த ஃபீல்டு உள்ள எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து, டாக்டர் நிறைய பேர் வர்றாங்க, மருத்துவர்கள் உளறு சைக்காலஜியில் வர்றாங்க, இந்த மாதிரி சோசியாலஜிஸ்ட் வர்றாங்க, பெரிய பெரிய என்ஜிஓஸை கூப்பிட்றோம் நாங்கள், மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றோம். கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு இப்போ ட்ரைனிங் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். பேசிக் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். அதில் ஒரே ஒரு எனக்கே ஒரு ட்ரைனிங்கில் நானும் ட்ரைனிங்கில் வைஸ் பிரின்சிபல் இருந்திருக்கேன், பிரின்சிபல் போலீஸ் அகாடமியில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியுது இது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி லெவலில் எஸ்பி லெவலில் கூட ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். ஆனால் 6 மாதங்கள் அடிப்படை பயிற்சி, 1 மாதம் அந்த களப்பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு காவலருக்கு அதுக்கப்புறம் எந்த பயிற்சி கொடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியல. அப்பப்போ இன்சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு கூப்பிட்றாங்க பண்ணுறாமே தவிர அதில் கூட காவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இல்லை. இப்போ இவ்வளவு 1,27,000 பேர் தமிழ்நாடு காவலர் இருக்காங்கன்னா அதில் ஏறத்தாழ 100,000 பேர் காவலர்கள் தான். மற்ற ரேங்கு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி எல்லாம் கிட்டாலே 25,000 கூட தராது. ஆனால் 100,000 பேர் அதிகமாக உள்ள காவலர்கள் அவங்க தான் ஃபீல்டில் போய் இருக்கிறாங்க, காவல்துறையினுடைய முகமாக அவங்க இருக்கிறாங்க, அவங்க மூலம்தான் துறையே பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவங்க தப்பாக பிஹேவ் பண்ணாங்க, அல்லது அவங்க வந்து ஒரு ப்ரொவோகேட்டிவ் சுச்சுவேஷனுக்கு ஈல்ட் ஆகிட்டாங்க, அல்லது வேறு ஏதாவது தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னா என்டையர் காவல்துறைக்குமே ஒரு கலங்கு ஏற்படும். அதனால் காவல் அடிப்படையில் காவல்துறையில் உள்ள அந்த காவலர்களுக்கு பயிற்சி போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதை காவல் உயரளவுகளும் இதை புரிந்திருக்கிறார்கள், அதை டிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு. என்னதான் பணி செஞ்சாலும் இவ்வளோ கடினமான உழைப்பு அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து வெளில எடுக்கப்பட்டாலும் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்குதா? உதாரணத்துக்கு சரியான பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட வேலைக்கு ஏற்ற தகுதியான ஒரு சம்பளம் தான் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு சங்கம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த அதிகாரம் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி எங்களுக்கு சுருக்கமாக விளக்குங்க சார். நீங்கள் சொன்னது ரொம்ப, இந்த கேள்வி வந்து மிக சரியான ஒரு கேள்வி தான். அது ரெண்டுமே ரெண்டு நல்ல கேள்விகள். இப்போ முதல்ல இந்த காவல்துறைக்கு அவங்களுடைய பணிக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுங்க நீங்கள். அதை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பிட்டியபிள் சுச்சுவேஷன் தான். இப்போ கண்டிப்பாக ஒரு 10th பாஸ் பண்ணவங்க தான் ஒரு ஆள் வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஆக முடியும் அப்படின் இருக்கு. அவருக்கு ஒரு அடிப்படையில் வந்து ஒரு ட்ரைனிங்கில் போய் சேரும்போது பார்த்தோன்னா அவருக்கு சம்பளம் வந்து ஒரு 15,000 to 17,000 அந்த அளவு தான் ட்ரைனிங்லேயே வருது அவருக்கு வருது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சேர்ந்தனா ஒரு 30,000 வருது. அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங், மிகப்பெரிய சவால் நிறைந்த பணி, மிக ஆபத்தான பணி, மிக கடுமையான அர்ப்பணிப்பு செய்ய வேண்டிய ஒரு பணி. அதுக்கு தக்கன கரஸ்பாண்டிங் அவங்க இருக்கனா இல்லை. இப்போ எங்களுக்கு சம்பளம்லாம் பத்தலை, ஒரு நீதித்துறை என்பது மிக நியாயமாக செயல்பட வேண்டும், எந்த விதமான ஒரு மன சஞ்சலத்துக்கும் உள்ளாகக்கூடாது, எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும், நியாயமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மிக அதிகமாக சம்பளம் தர வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர்களே ஒரு உத்தரவை போட்டு, ஒரு நீதியரசரையே தலைவராக போட்டு பே வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஒரு காவல்துறை ஆய்வாளர், ஒரு தாசில்தார், ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், 4 பேருக்கும் ஒரே மாதிரி விகிதத்தில் சம்பளம் இருந்தது. அந்த கமிஷன் போட்ட பிறகு நீதித்துறையில் அவங்களே உத்தரவு போட்டு ஒரு கமிஷன் போட்டாங்க. போட்ட பிறகு ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஸ் சம்பளம் வந்து ஈக்குவல் டு ஒரு டெப்டி கமிஷனர் போலீஸ், ஒரு சூப்பரண்டா போலீஸ் சம்பளம், ஓகே, அந்த அளவு கொண்டு போயிட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி வந்து ரிட்டையர் ஆன பிறகு ஒரு 35,000 வாங்குவார். அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் பென்ஷன் வாங்கக்கூடியதே 60-65,000 வாங்குவார், 70,000 வாங்குவார். அந்த மாதிரி டிராஸ்டிக்காக கூட்டிட்டாங்க. இப்போ நம்ம ஆட்சி செய்கின்ற பார்லிமெண்டரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 10 மடங்கு உடனே ஒரு பில்லை கொண்டு வர்றாங்க, சம்பளத்தெல்லாம் கூட்டிக்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் கடினமான பணிகளை செய்து கடுமையான வேலை பழுவை கொண்டு இருக்கும்போது
மன அழுத்தத்தில் வேலை செய்யும்போது பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. ஏன்னா அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண நபராக இருந்தால் யார்னாலும் சரி அவங்களை யாரையாவது ஒரு பலிகடாக்கணும்னா போலீஸ் சொல்லிடுவாங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் மோசம் சொல்லுவாங்க, நாளைக்கு இது நல்ல போலீஸ் எங்கள் போலீஸ்னு சொல்லுவாங்க, அவங்க இல்லை மோசம் மோசம் போலீஸ்னு இப்போ நீங்கள் நல்ல போலீஸ் சொல்லக்கூடியவங்க நாளைக்கு மோசமான போலீஸ் சொல்லுவாங்க. அப்படி எல்லா பழியையும் சுமக்கக்கூடியது இந்த காவல்துறை, பணிச்சுமையை சுமக்கக்கூடியது இந்த காவல்துறை. ஆனால் அதற்கேற்ற ஊதியம் இருக்கிறதா என்று இல்லை. ஒரு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அல்லது ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக வர்றவங்க வாங்கக்கூடிய சம்பளம் 35,000 இருக்கும். ஆனால் கவுன்சில் வாங்கக்கூடிய சம்பளம் 15,000-17,000 தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த டீச்சர் வேலை பார்க்கறது ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்கிறது 7 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு, அவங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸும் லீவு, குவார்ட்டர்லி லீவு, ஆஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு, வருஷத்துக்கு 137 நாள் என்னமோ அவங்களுக்கு இந்த மாதிரி லீவ் வருது, லீவே போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் சாட்டர்டே சண்டே எல்லாம் போயிருது, எல்லாம் மீதி எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் காவல்துறையில் வந்து எந்த லீவுமே கிடையாது. நான் சொல்கிற வருஷம் 365 நாளில் மேக்ஸிமம் நாளெலாம் பணிகள் இருக்கும் பொழுது ஒரு வருஷத்தை லீவ் எடுத்து பார்த்தா 2 நாள் 4 நாள் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. கேஷுவல் லீவ் எங்களுக்கு வருஷத்துக்கு 12 நாள் உண்டு, எடுக்க முடியாது. 11 நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு 33 நாள் ஏன் லீவ் உண்டு, எடுக்க முடியாது. 10 நாள் 12 நாள் வந்து இந்த மாதிரி திருவிழாக்காக வேண்டி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இருக்கும், எடுக்க முடியாது. அல்ல அதெல்லாம் விடுங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே விடுமுறை, ஆனால் காவல்துறைக்கு கிடையாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது ஊர்வலம் இருக்கும், பப்ளிக் மீட்டிங் இருக்கும், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கும், அன்றைக்கு தான் ரெக்கார்ட் நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம், அல்லது அக்யூஸ் முக்கியமாக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா மற்ற நாளில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, போலீஸிங் ஒர்க் கூட நான் போலீஸிங் ஒர்க் அதிகமாக இருக்குது. அப்போது எங்களுக்கு கரஸ்பாண்டிங் அதுக்கு சம்பளம் தராங்கண்ணா அப்படின்னு இல்லை. இது உடனடியாக எங்கள் அலுவலர்கள்லாம் அதில் ரொம்ப அதில் ஒரு சென்சிட்டிவ், அதை வந்து ஆல்ரெடி உள் வாங்கிட்டாங்க. இந்த பிரச்சனை மோசமான பிரச்சனை, காவலர்களுக்கு சம்பளம் பத்தாது, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் நல்ல சம்பளம் கொடுக்கணும், அவங்கள வந்து நேர்மையாக நடக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு நியாயமான சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லார் மட்டத்திலும் உணரப்பட்டு விட்டது. அது சம்மந்தமாக இப்போ கூட நீங்கள் பேப்பரில் பார்த்துட்ருப்பீங்க, ஏதாவது ஒரு கமிஷன் போட்டாவது ஏதாவது கொண்டு வந்து காவலுக்குன்னு ஒரு கொண்டு வந்து நல்ல பே ஸ்ட்ரக்சரையும் பணி ஸ்ட்ரக்சரையும் நல்லா மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தால் கூட இப்போதைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து தனியாக ஃபீடிங் அலவன்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா அதான் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து 500 ரூபா இருக்கும், 600 ரூபா இருக்கும், ஆனால் 100 ரூபா 150 ரூபா உணவுப்படி என்று தான் கொடுப்பார்கள் அன்றைக்கு வேலை பார்த்ததுனால. அப்போ மேல்நாடுகள்னால் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் பணி செய்ய வேண்டும். ஆனால் தொடர்ந்து ஒரு வழக்கிலே வந்து 2 நாள் 3 நாள்லேயே அவர் 40 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா மீதி நாளாக 4 நாள் லீவு தான். இல்லை, அந்த நாட்களும் வேலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நாளைக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுத்துடணும். அங்கே 40 மணி நேரம் வேலை போக மீதி நாள் லீவு, 2 நாள் லீவு, வாரத்துக்கு லீவு கண்டிப்பாக லீவு. ஒரு நாளைக்கே 40 மணி நேரம், 8 மணி நேரம் தான் அதுக்கு வேலை செய்யக்கூடாது. மீதி வேலை செஞ்சால் அது ஒரு கணக்கில் எடுக்கணும் கொள்ளப்படும், அதுக்கு தனியாக 8 மணி நேரம் ஒரு நாள் கணக்குப்பட்டு சம்பளம் கொடுக்கப்படும். அமெரிக்காவிலும் சரி லண்டன்லையும் சரி, இப்போ லண்டனில் ஒரு கான்சலருடைய அடிப்படை சம்பளம் முதல்ல 1 லட்சம் ரூபா வருது, நம்ம ஊரில் 15,000 தான் வருது. இவ்வளவு மோசமான ஒரு டிஸ்பாரிட்டி இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு செம்மைப்படுத்த வேண்டும். ஒரு காவலர் வந்து ஒரு நீங்கள் சங்கம்னு கேட்டீங்க, உரிமை வச்சு ஒரு போராடக்கூடிய அளவுக்கு தள்ளவே கூடாது. காவலர்களுக்கு சங்கம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. காவலருக்கும் சரி அல்லது மிலிட்டரிக்கும் சரி, யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸில் ஒரு கமாண்ட், லாஃபுல் கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அட்மோஸ்ட் டிசிப்ளின் இருக்கணும், ஒபீடியன்ஸ் இருக்கணும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வீக் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் வந்து போலீஸ் வீக்காக இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீக்கில் புரிஞ்சுக்கணும்னு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் போலீஸ் வேலை பார்த்த அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னால் தேவையான ஏடுகள்லாம் எழுதுனது தான் ஒரு பெரிய சாதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். இதே மாதிரி நிறையா பணி தொடர எங்களோட வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி. பிறந்த நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் காலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியாக திறந்து பார்த்துட்ருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குரை, அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுநிலைமையாக வந்து பேசுகிறவங்க வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் கூட நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார்ல. நிச்சயமான எப்பவுமே நடுநிலைமையோடு இருக்க முடியாது, ஏதாவது ஒரு சார்பாக வந்து நம்ம சாஞ்சு தான் ஆகணும் இல்லையா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்று எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நியூட்ரலாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த பணியில் இருக்கவங்களாலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் நியாயத்துக்கு போய் தான் ஆகணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி ஒரு பக்கம் சாஞ்சா கூட நியாயத்தோட பக்கமாக இருக்கணும் அப்படின்னா செம்மையான அறிவு உங்களுக்கு இருக்கணும், செம்மையான வார்த்தைகள் உங்களோட மனசுக்குள்ளே போகணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வழக்கு போல ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்ல போகிறாரு. இறையன்பாய் எஸ் சார் சொல்ல போகிறாரு, பார்க்கலாம்.
பொறுமை வேற, சகிப்புத்தன்மை வேற. சகிப்புத்தன்மைனா நமக்கு உண்மையிலே பிடிக்கல, ஆனால் பல்ல கடிச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கோம், கையை பிசைஞ்சிக்கிட்டு சும்மா இருக்கிறோம், ஓங்கி சாத்தலாம் போல் கோபம் வருது, ஆனால் சாத்துனா இன்னும் பிரச்சனை வருமே அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்கும். இது சகிப்புத்தன்மை. பொறுமைனா அடுத்தவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறது. ஏற்றுக்கக்கூடிய கருத்து இல்லைன்னா இது அவங்க கருத்து பரவாயில்ல, இது அவங்க பழக்கம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது, இதுதான் பொறுமை. அந்த பொறுமை எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய இலக்கியங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்தார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு நிலத்தை எவ்வளவு வெட்டினாலும் அது கோபப்படுறதில்லை. நாம் அந்த நிலத்து மேலேயே நின்றுக்கிட்டு அதை வெட்டிக்கிட்டுருக்குறோம், அந்த நிலத்து மேலேயே இருந்துக்கிட்டு அதை குடஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த நிலத்துக்குள்ளேயே போய் இன்னும் தண்ணி வருமானு பார்க்குறோம், பெட்ரோல் வருமானு பார்க்குறோம், அந்த நிலத்தை கீறி விதைகளை தூவுகிறோம், ஆனால் நிலம் கோவிச்சிக்கிறது இல்லை. கீறி விதைகளை போட்டாலும் அது பயிரை தந்து நம்முடைய பசியை போக்குது. அதனால் பொறுமைக்கான இலக்கணம் நிலம். ஏன் வந்து நிலத்தை வந்து பொறுமைக்கான இலக்கணம்னு சொன்னாங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நாலு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து நிலம், ரெண்டாவது லேபர், மூணாவது கேபிட்டல், நாலாவது ஆர்கனைசேஷன். நிலம்தான் அடிப்படை. எந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணுன்னாலும் அதுக்கு நிலம் வேணும், ஏன்னா ஒரு கட்டடம் கட்டணும். நிலம் அடிப்படையான ஒன்று, அது மூலமாக தான் பொருளாதாரத்தை நம்ம விரிவுபடுத்த முடியும். இப்போ ஏன் வந்து நிலத்தை ரியல் எஸ்டேட்னு சொல்கிறாங்க? நமக்கு கட்டடம் கட்டுறோம், ஆனால் கட்டடத்துக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்டடம் கட்டுறோம், நாளைக்கு விற்றா கூட அது வந்து டிப்ரிசியேஷன் தான். இப்போ ஒரு வாட்ச் வாங்குகிறோம், இன்றைக்கி 1000 ரூபா, நாளைக்கே கொண்டு போய் அதே கடையில் கொடுத்தா கூட 1000 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க. அப்போ எல்லாமே டிப்ரிஷியேட் ஆகுது, ஆனால் லேண்டு மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆகும். ஒரு காலத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்ற நிலம் இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு விற்கிது. ஒரு காலத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு விற்ற நிலம் இன்றைக்கி பல கோடி ரூபாய் போகுது. நிலம் மட்டும்தான் அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா மற்றது எல்லாத்தையும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும், நிலத்தை உற்பத்தி பண்ண முடியாது, இருக்கிற நிலம்தான். அதனால தான் பொறுமைக்கு இலக்கணத்தை சொல்லும்போது மிக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த நிலம், மதிப்பற்றதாக இருக்கக்கூடிய நிலம் தன் மதிப்பை பொருட்படுத்தாமல் பொறுமையாக இருக்கிறது. அப்போ உண்மையான பொறுமை என்னன்னா, எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது. நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்குது அப்படின்னு நினைக்காம தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட நன்மையை செய்வது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நிலத்தை உதாரணமாக சொல்கிறார்கள். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்வார், என்னை சில பேர் போட்டு பிசைஞ்சா அவங்களுக்கு நான் பானையை தரேன், என்னை சில பேர் போட்டு கீறுனா அவங்களுக்கு சாப்பாடை தரேன், ஆனால் தயவு செய்து என்னிலிருந்து நீங்கள் ஒரு பிச்சை பாத்திரத்தை செய்து ஏந்தி விடாதீர்கள், அப்போ தான் எனக்கு கோபம் வருது அப்படின்னு. ஆகவே சகிப்புத்தன்மை என்பது நம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது, ஆனால் பொறுமை என்பது கோபமே வராமல் இருப்பது. பொறுமை என்பது ஒருவர் நம்மை துன்புறுத்தினாலும் அவர்களுக்கு நன்மை செய்தல், ஒருவர் நமக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களுக்கு நல்லன செய்தல். எனவே இதை மனத்தில் வைத்து நிலத்தை போல இருக்க நாம் கற்றுக்கொள்வோமேயானால் நாமும் விலைமதிப்பற்றவர்களாக மாறுவோம், சமுதாயத்தில் மதிக்கப்படுவோம், நாளடைவில் போற்றப்படுவோம். உடனடியாக தூற்றப்பட்டாலும் நாளடைவில் பன்னெடுங்காலம் கழித்து நம்முடைய அருமையை இந்த உலகம் உணரும். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யா, யூனிஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த யூனிஃபார்ம் கட்டமைப்புக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து மாறினதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடுலேருந்து நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் நம்ம மைண்டுக்குள்ளேயும் புகுந்துருச்சு அப்படின்னு தான் வந்து தோணுது. அண்ட் அந்த யூனிஃபார்ம் என்னைக்கா பார்த்தா வந்து இப்போ நம்மளுக்கு ஏதாவது அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சம்மர்ல நாளைக்கு அது வரைக்கும் டாடா அண்ட் பாய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்களோட அன்பு நண்பர்களான வருண் மற்றும் சாமியான் இனியவை இன்று.